கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையிலே இரண்டாம் மொழி சிங்களம் வினாத்தாளிலே இரண்டாவது வினாத்தாளிலே முதலாவதாக வருவது கட்டுரை. ஆகவே இன்று நான் ஒரு பரீட்சைக்கு வரும் என எதிர்பார்க்கின்ற ஒரு கட்டுரை எடுத்திருக்கின்றேன். தலைப்பு மா சகபாகி பாஷா கந்தவுர. நான் பங்கேற்ற மொழி முகாம், மொழி முகாம் என்ற தலைப்பு. வழிகாட்டல்கள் பாஷா கந்தவுர பிலிபந்து ஹெந்தேன்மையம். இந்த மொழி முகாம் பற்றி அறிமுகம். பாஷா கந்தவுரா எஹி பிரியோ பிரியார் காரகம். இந்த மொழி முகாமும் அதனுள் நடைபெற்ற செயற்பாடுகளும். பாஷா கந்தவுரை விதகத்தம். இந்த மொழி முகாமின் முக்கியத்துவம் சமாலோசனையா முடிவுரை அப்படியான வழிகாட்டல்களை தழுவியதாக அர்த்தமுள்ள வகையில இவ்வாறு நாங்கள் எழுதியிருக்கின்றோம். பாருங்கள். மா சகபாகிவோ பாஷா கந்தவுர. நான் பங்கேற்ற மொழி முகாம். பசுகிய மச பாஷா கந்தவுரா குமரிய மகாவித்யாலயேதி துணாம். சென்ற மாதம் குமரிய மகாவித்யாலயத்திலே ஒரு மொழி முகாம் நடைபெற்றது. பாரிசரிய மீதுமென் வெசி சூழலோ பணிகளால் மூடப்பட்ட காந்து ஆத்திரின் மலைத்தொடர்கள் மத்தியிலே சீததியலி, அதாவது குளிரான நீர்வீழ்ச்சிகள் கலாபசின அப்படி பாய்ந்து ஓடி ஓடிக்கொண்டிருந்த மேம பிரதேசியே, இந்த இடத்திலே அப்பே பாஷா காந்தவுரட்டு பிரதேசியே அப்பே பிரதேசிய பிரதேசியே இல்லை பிரதேசியன்று வரும். இந்த பிரதேசமானது நான் சொன்னேன், வர்ணிச்சு சொன்னேன், அதாவது இந்த மலைத்தொடர்கள் முக்கியம் என்ன, அடுத்து நீர்வீழ்ச்சிகள் காற்று எல்லாம் அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விளைமிகு சூழலானது இந்த இடமானது. அப்பே பாஷா காந்தவர்கள் எங்களுடைய மொழி முகாமுக்கு சுந்தராத்வியாக்லபாதுன்னா ஒரு அழகை எழிலை வனப்பை சேர்த்தது. மேம பாஷா காந்தவுரம் மாட்ட ஆளு ஆத்தைக்கு மாற்றிய இந்த மொழி முகாமானது எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை தந்தது, புதிய ஒரு அனுபவமாக இருந்தது. அடுத்த பந்தி, அடுத்து என்ன கைட்லைன், பாஷா காந்தவுர ஹி கிரியாக்காரகம், அதில் செஞ்ச விஷயங்கள் பற்றி எழுதியிருக்கேன். அப்போ பாஷா காந்தவுரட்ட எங்களுடைய இந்த மொழி முகாமுக்கு சிங்கள தெமலஹா இங்கிலீஷி பாஷா கதாகரண சி சி சியலு சிசு சிசுவியா, அதாவது இந்த ஆங்கிலம் தமிழ் மற்றும் சிங்களம் பேசக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளும் விசால பெரிசா பேசக்கூடிய மாணவ மாணவிகள் நிறைய பேர் விசால பெரிசா சகபாகி நிறைய பேர் பங்கேற்றது மிகு விசேஷ பேக்கு, இங்கு விசேஷமான ஒரு நிகழ்வாக இருந்தது. அப்பி அப்பே சிங்கள சகோதர சகோதரியான் சமக, நாங்கள் எங்கள் சிங்கள சகோதர சகோதரிகளுடன் அப்பி அப்பே சிங்கள சகோதர சகோதரியன் சமக தெமல தெமல பாஷாவின் அப்படின்னு வரும். சிங்கள சகோதர சகோதரிகளுடன் என்ன மொழியில பேசினோம், சிங்களத்துல பேசினோம் என்ன, சாரி சகோதர சகோதரியன் சமக சிங்கள பாஷான்னு கதாக்கலா கதாக்கலா, அதுக்கு மூர்தஜலா என்ன வரும், கலா. அப்போ ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், இப்போ நாங்கள் அவங்க சிங்களம் பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க, நம்ம தமிழ் பேசக்கூடியவங்களா இருக்கிறோம். நாம அவங்களோட தமிழை பேசினோம்னா அவங்களுக்கு தான் அந்த மொழி வளம் போகும் என்ன, நமக்கு சிங்களம் வந்து சேராது. ஆகவே நம்ம அவங்களோட நமக்கு தெரியாத மொழியில அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில தான் நம்ம பேசணும். ஆகவே சிங்கள சகோதர சகோதரியோட நாங்கள் சிங்களத்தால பேசினோம். ஒவ்வொன்று அப்பசமக அவர்கள் எங்களுடன் தெமலின் கதாக்கலா, அவர்கள் எங்களோட தமிழால பேசினாங்க. அப்படி மாறி பேசுறது அதுதான் லாங்குவேஜ் கேம்ட தீம் நோக்கமே என்ன, அது மிக முக்கியமான விஷயம் என்ன. சிங்கள பாஷாவை கேளா, அப்பி சமக சிங்களன் ஒவ்வொன்று அப்ப சமக தெமலன் தெமலன் போடுவோம் என்ன, டைப்பிங் மிஸ்டேக் பண்ணாயிருக்கு.
ඔවුන්ද අපි සමග දෙමළෙන් කතා කළා. තමුලාල පේසිනා. Right? අපේ අදහස් ප්‍රකාශ කිරීමට භාෂාව එங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு இந்த மொழியானது பாதாவாக் நோவுபவ இந்த மொழியானது ஒரு தடங்கலாக இடையூறாக இல்லை என்பதனை அப்பட்டு வெட்டமுனை எங்களுக்கு விளங்கியது. ஒரு இடையூறாக அமைய இல்லை, நாங்கள் அந்யோன்யமாக கொஞ்சம் தவறலாம், பிரச்சனை இல்லை. அதை நாங்கள் சகஜமாக அவங்களுக்கும் தவறிச்சு எங்களுக்கும் தவறிச்சு ஏதோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அறிவு, நிறைவான ஒரு மனநிறைவு, அப்படியான அந்த அச்சம் பயம் எல்லாம் போன ஒரு நிலை உருவாகியிருக்கும் இந்த மொழி முகாமில். அடுத்த பாந்தி, முழு தவச புறாவட்டம் பெவத்தி மெம பாஷா காந்த ஊரே. இந்த முழு நாளும் நடைபெற்ற இந்த மொழி முகாமிலே அப்பி சிங்கள சேசு சகோதர சகோதரியன் சமக எங்களுடைய அந்த சிங்கள சகோதர சகோதரிகளுடன் எகத்துவே ஒன்றாக சேர்ந்து ஜாதிக சமகியான தேமாவின் இன ஒற்றுமை என்ற தலைப்பினிலே தொனியினிலே நாட்டியாக்கி திரிபத் கலா ஒரு நாடகத்தை அரங்கேற்று ஒரு நாடகத்தை அப்படியே தயாரித்து அவங்க நம்ம எல்லாம் சேர்ந்து அதை தயாரித்து அரங்கேற்றணும். பாருங்க இப்படி ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம். மேய பிரசித்த ரூபவாகினி நாளிகாவின் பாட்டிகத்தை விய இது பிரசித்தி பெற்ற ஒரு ரூபவாகினி அலைவரிசையினூடாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. அதாவது அதை வீடியோ பண்ணினாங்களாம் டிவி சேனல்ல வந்து. அந்நாயகே ஆகம் அடுத்தவர்களுடைய மதம் பாஷா மொழி சாங்ஸ்கிருத்தியா கலாச்சாரம் சிரித்விரித் சமய சடங்குகள் சியால்ல எல்லாமே மாட்ட தினகண்ணட்டு ஹக்கிவிய எல்லா எல்லாவற்றையும் எனக்கு தெரிஞ்சு கொள்ள வாய்ப்பு கிடைத்தது, தெரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம். நமக்கு வீடு வீடு அவங்கள போய் சந்திச்சு இதெல்லாம் கேட்கலாது தானே. ஆகவே இப்படியான மொழி முகாம்ல அப்படி ஒரு ரெண்டு பேர்கிட்ட சேர்ந்து அப்படி பேசுறது, இன்னும் ரெண்டு பேர்கிட்ட இன்னும் ரெண்டு விஷயத்த கேட்கறது, நம்மளோட விஷயத்த அவங்களுக்கு சொல்றது, அவங்களோட விஷயத்த நமக்கு சொல்லுவாங்க. உதாரணமா பண்டிகைகள் பற்றி கேட்கலாம், திருமண சம்பிரதாயங்கள் பற்றி கேட்கலாம், சமய சடங்குகள் பற்றி கேட்கலாம், மரண சடங்குகள் பற்றி கேட்கலாம். எவ்வாறு நிறைவேற்றுறீங்க, நாங்கள் இப்படி செய்கிறோம், நீங்கள் அப்படி செய்கிறீங்க. அப்போ அவங்களுக்கு கூட உங்களுக்கு இடையில நல்ல அந்யோன்ய பரஸ்பரம் ஒரு ஒற்றுமை, இன ஒற்றுமை ஏற்படும் என இது தெரியாமைக்கு இருக்கிறதால தான் என்னவோ ஏதோ ஒன்று பிரச்சனை படுத்துறது. அரசியல்வாதிகள் விரும்ப மாட்டாங்க நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படி இவ்வாறான விடயத்தை செய்யறதுக்கு, அவங்களுக்கு தேவை பிரச்சனை படுத்துறது என ரைட். நம்ம புத்திய நல்லா பயன்படுத்தினா சரி, அறிவுபூர்வமாக மக்களோட அணுகி பழகலாம். இதனால இன ஒற்றுமை, மொழி ஒற்றுமை, மத ஒற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்த பந்தி, மேம பாஷா காந்தவுரு மேம பாஷா காந்தவுரு அவசன் முகத்தே. இந்த மொழி முகாமினுடைய இறுதி கட்டத்திலே காந்தவுர பார குருவரையா இந்த முகாமை வழி நடாத்துகின்ற அந்த முகாம் தலைவர் அந்த பொறுப்பாளி கிளப்பிரகாஷ அவர் சொன்ன அந்த வார்த்தைகளாவன பாஷா மாகே சிஷ்டாச்சாரையை கண்ணாடியாக்கிய கண்ணாடியாக்க அதாவது மொழி என்பது மாகே இல்ல மாணவ சிஷ்டாச்சாரே மாணவண்டா மானிட அல்லது மனித அப்படின்னு எழுக்கலாம் என்ன ரைட். ஆகவே மொழி என்பது மனித நாகரிகத்தின் கண்ணாடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மேலும் ஏ வகையும் பாஷா துணா தன்னா பூத்திலே அதே போன்று மூன்று மொழிகள் தெரிந்த ஒரு மனிதன் புத்கலேன் திதின கூட்ட சமானாய் மூன்று நபர்களுக்கு சமன் எனவும் என பிரகாசை தார்த்தவத்திய அவர் அந்த சொன்ன குறிப்பிட்ட விடயம் மிகவும் அர்த்தமுள்ள ஒரு விடயமாக இருந்தது. கடைசிக்கு சமாலோசனை முடிவுரை ஜாதி நத்திர பாலமாக் வகை துணுமெம பாஷா காந்தவுரு அதாவது மக்களுக்கிடையே ஒரு பாலமாக செயற்படும் இந்த மொழி முகாமானது ராட்டடலுக்கு ஆதர்ஷேக்கு நாட்டுக்கு ஒரு மிகவும் ஒரு முன்மாதிரியாகும் ஆதர்ஷேக்கின முன்மாதிரியாகும். ஏ வகையம அதே போன்று ரட்டே சாங்வர்த்தனைய நாட்டின் அபிவிருத்தி
உதேசா நாட்டிற்கு அபிவிருத்திக்காக, உதேசாண்டா அது அதுக்காக அபிவிருத்திக்காக சீக்கிர கமனாக்கியாமட்டது மிக துரிதமான பயணத்தை மேற்கொள்வதற்கு மேம பாஷா தினம இந்த மொழி அறிவானது மகத் பிட்டுவகலாக்குவ அனுபவ மம சீதனி. இந்த மொழி அறிவானது மிகவும் ஒரு முக்கிய ஒரு விடயமாக நான் கருதுகின்றேன் அப்படின்னு கட்டுரை ஆசிரியர் தனது முடிவுரையில அவரது கருத்தை சொல்லியிருக்கிறார்.